ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டேனாவே ரெஸ்ட்டு தான், ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிக்கலாம். அதுபோல் தான் நான் இன்றைக்கி சண்டே எழுந்திரிச்சேன். கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஒரு 2 hours போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு 2 to 5 போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஸோ 2 o'clock வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு காலையிலேயே கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸ். காலையில் இது தான் நாங்கள் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு கிச்சனில் பண்ண வேலை. பாப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தாச்சு. ஒன்றா சுகர் போட்டு பாலை கொதிக்க வச்சுட்டு, நேற்று நைட்டே காய்ச்சின பால், எப்போதும் பால் நைட்டே காய்ச்சி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் ரொம்ப அவசரமாக போகும்போது ஈஸியாக ஹீட் பண்ணி காஃபியோ ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிக்கிறோம். காஃபி குடித்தா தான் மற்ற வேலையெல்லாம் பண்ண முடியும். எல்லாருக்கும் பெட் காஃபி, பெட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அப்புறம் என்னென்ன சமையல் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எதுவும் நான்வெஜ் இல்லை, வெஜிட் தான், வெஜிடேரியன் தான். நல்ல 3 நாளாக மழை பாருங்கள், அவுட் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அதனால் மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ கட்டிடம் கட்டுற வேலை ஆளுங்கள்லாம் காலையிலேயே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க. எனக்கு இந்த மணலில் வந்து தவிட்டுக்குருவி மாதிரி ஏதோ ஒன்று ஓடி விளையாண்டுட்டுருக்குது, அதுதான் பார்த்துக்கிட்ருக்குறேன். சண்டேனாவே பாப்பாவுக்கு வந்து ஜாலி தான். காலையிலேயே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அவங்க ஸ்டோரி ரைட் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் காலை சாப்பாடு முடிச்சுட்டு மதியத்துக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, லெமன் ரைஸ் வந்து பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. காலையில் எங்கள் வீட்டில் வந்து உப்புமா சாப்பிட்டுட்டோம். ஒரு 12 போல் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் வந்து லெமன் ரைஸுக்கு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு மசாலா உருளைக்கிழங்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு, கட்டு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன், ஏன்னா நான் வீட்டில் சாப்பிட போகிறதில்ல, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான். அப்புறம் உப்புமா கூட கொஞ்சம் மிச்சமாக இருக்குது, வேலைக்கு போகணுன்றதுனால எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாட்டை லெமன் ரைஸ் செஞ்சுட்டு மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு நான் கிளம்பணும், குளிச்சுட்டு கிளம்பணும். இதுக்கிடையில் ஒரு 12 பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி மாதுளம்பழத்தெல்லாம் உரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பழம்தான் பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருவேன். இப்போ வந்து மசாலா உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஃப்ரை உருளைக்கிழங்கு, இந்த மாதுளம்பழம் ஜூஸு முதல்ல வந்து பழத்தெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நான் அடிப்பேன். அப்போ தான் வந்து கொட்டை வந்து மசியாது, சீடு முழுசாக தள்ளியில் அந்த மிக்சியில் நின்றும். தண்ணி நிறையா ஊற்றிருக்கிறதுனால, ஒரு டம்ளர் பக்கம் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு வந்து தனியாக சீடு தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சீடு வந்து வெறும் சீடாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு எதை டெய்லியும் ஒரு பழம் ஜூஸாவது கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு பழம் சாப்பிட்றத விட ஜூஸாக போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு இன்னைக்கு இப்போ வந்து ஸ்டோரியெல்லாம் எழுதிட்டு டிவி பார்த்துக்கிட்டுருக்குறாங்க. ஏதாவது ஒரு மூவி போட்டு பார்ப்பாங்க, கிட்ஸ் மூவி. குடிச்சுக்கிட்டே வந்து பாப்பா படம் பார்த்துட்ருக்குறா. ஆல்மோஸ்ட்டு லன்ச் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. மணி கிட்டத்தட்ட 1 ஆயிடுச்சு. 2 வரேன்னு சொல்லியிருந்தேன், ஸோ கிளம்பணும். இது பாருங்கள், நம்ம வச்ச பலா கொட்டையில் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே கொண்டு போய் ஆஃபீஸில் நடலான்னு சொல்லிட்டு.
நான் கேம்பஸில் தான் இருக்கேங்க, அதனால் தனியாக நமக்குன்னு தோட்டம் கிடையாது. கேம்பஸே சூப்பராக தான் இருக்கும், க்ரீனரியாக பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து மழை 3 நாளாக. அப்படியே தண்ணி தேங்குது அங்கங்கே. நான் வந்து தலை குளிச்சிட்டேன், சண்டேனா தலை குளிக்கணும், அதனால் வந்து தலை குளிச்சாச்சு. தலையை காய வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் ஆஃபீஸ்க்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் கொஞ்சம் வெளியில் எப்படி மழை பெஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், மரமாக இருக்கும். இன்றைக்கி நான் வெளியில் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நடந்து தான் போக போகிறேன் இன்றைக்கி, கொஞ்சம் வாக் பண்ணி கொடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கேன். பாப்பா நைட்டு ஒரு லோடு துணி போட்டால் அவளது பாதி காஞ்சிருச்சு, கொஞ்சம் ஸ்கர்ட்லாம் காயில. இதுக்கிடையில் நான் ஒரு லோடு துணி போட்டு என்னதையும் 2 கொடிக்கயிறுலேயும் கொஞ்சம் பாதி இதுலேயும் காய போட்டேன், அவ்வளோதான். எங்களுக்கு சண்டே ஆனால் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு காய போடுறது, தலை குளிக்கிற வேலை, கபோர்டெலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை அதெல்லாம். இதில் இன்றைக்கும் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கடைக்கு போகிற வேலையை வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு போய் வேணுங்கிற காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தக்காளி வெங்காயம் இருந்தாவே வந்து வண்டி ஓடிடும், அப்படி தான் நாளைக்கு ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். மண்டே ஈவினிங், ஸோ சண்டே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பாப்பாட்ட சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான் ஆஃபீஸ்க்கு. பாப்பாவோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு கிளம்பிட்டேன். பாருங்கள் வெளியில் வந்துட்டேன். இது பாருங்கள் சங்குப்பூ செடி எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல மழையில் வந்து சங்குப்பூ செடி கொடி வந்து நல்லா படர்ந்துருச்சு இந்த வருஷம். அது மேலே அப்படியே முத்து முத்தமாக தண்ணி இருக்குது பாருங்கள், எப்படி மரமாக க்ரீனரியாக. மழை பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருந்தால் அப்படி தண்ணி தேங்கியிருக்கும்னு சொல்லி. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பக்கத்தில் போயிட்டுருக்கிறதுனால நிறைய வெஹிக்கிள்லாம் போகிறதுனால கொஞ்சம் தண்ணி தேங்குது, ஆனால் பாருங்கள் நாளைக்கெல்லாம் ட்ரை ஆயிரும். எனக்கு மழை டைமில் என் கேம்பஸை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மரங்கள் செடிகள். எப்போதுமே எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்ச நேரம் நடந்து போகிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் தான் காமிப்பேன். என்ன கூட பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், ரொம்ப தூரம் வீடியோ எடுக்க முடியாது. இது எங்களுடைய வெஹிக்கிள் ஷெட்டு பக்கமே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். செமைய மரங்களாக இருக்குது, இது ஒரு பெரிய வேப்ப மரம். எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே, நாங்கள் குடி இருக்கிற பில்டிங் பக்கத்துலேயே இந்த வேப்ப மரம் இருக்குது. முருங்கை மரம் நிறையா இருக்கும். பார்த்தீங்களா எப்படி க்ரீனாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிறைய மரங்களாக இருக்கும். ரோடெல்லாம் ரெண்டு சைடும் நல்ல மரங்களாக இருக்கும். ஒரு 5 to 8 minutes வாக்கு நான் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ரொம்ப டயர்டுங்க. ஒரு 3 மணி நேரம் வேலை பார்த்தேன், ஓரளவு முடிக்க வேண்டியதாக முடித்தாச்சு. ஆஃபீஸ்லே காஃபி குடிச்சிட்டதுனால நான் வீட்டில் வந்து காஃபி குடிக்கல. இன்றைக்கி பாப்பா தான் காஃபி போட்டுட்ருக்குறா. சண்டே ஆனால் நெயில் கட் பண்ணுற வேலை இருக்குது கொஞ்சம், ஸோ அதை மட்டும் அவசரமாக பண்ணியாச்சு. இருட்டாகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா காலில் இருக்கிற கையில் இருக்கிறதெல்லாம் நான் ஒரு நாள் வெட்டிட்டேன் இடையில. ஸோ காலில் இருக்கிற நெயில் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரிலாக்ஸ் பண்ணோம்.
கொஞ்சம் ஏதாவது இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்ஸாக இருந்துச்சு, காரம் எதுவும் இல்லை. அப்புறம் அப்படியே உட்காந்து சோஃபாவில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிட்டு அவ்வளோதான். இனிமேல் நைட்டு சமையல் தான். நைட்டு வந்து எப்போதும் சிம்பிளாக இருக்குங்க, என்ன இருக்குதோ அதுக்கு கொஞ்சமாக லைட்டாக செஞ்சுக்குவேன் அவ்வளோதான். மற்றபடி ரீல்ஸ் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, ஒர்க்கு எதுவும் இருந்தால் பிளான் பண்ணுறது, அவ்வளோதான். ஸ்வீட் பாருங்கள், ரசகுல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரசகுல்லா ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம். பாப்பா அவளுக்கு வேணுங்கிற ஹார்லிக்ஸை கலந்துக்கிட்டா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.